சிங்கத்திற்கும் சிறுத்தைக்கும் மத்தியில் ஆட்டுக்குட்டி போல் மாட்டிக்கொண்டுள்ளார் அண்ணாமலை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்டு ஆடாக இருக்கிறார். ஒன்றும் சிங்கம் ஒரு பக்கம், சிங்கம் ஒரு பக்கம், சிறுத்தை. இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக நீ மாட்டிக்கொண்டு என்ன பேசுறோன்னு தெரியும், பிதட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்கோங்க. எனவே இதில் வெற்றி பெற போகிறது மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற, மக்களுடைய அபரிதமான ஆதரவு பெற்றிருக்க எங்களுடைய டாக்டர் சரவணன். இரட்டை இலை என்பதை தெரியும். டாக்டர் சொல்லுவார். திருத்தணியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு கிரேன் மூலமாக மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நெமிலி, என்என் கண்டிகை, முருகம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காசிநாதபுரம் கூட்டுச்சாலையில் பிரச்சார வாகனத்தில் இருந்த வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு திமுக தொண்டர்கள் கிரேன் மூலமாக மாலை அணிவித்து வரவேற்றனர். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து சைதாப்பேட்டை ஜோன் சாலை உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருசக்கர வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் புடைசூழ அமைச்சர் மா சுப்பிரமணியன் பரப்புரை மேற்கொண்டார். தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் முரசொலி யோகா பயிற்சி செய்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சரபோஜி கல்லூரி மைதானத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டவர். அங்கு நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு வந்த அதிமுக பகுதி செயலாளர் மனோகர் கைக்குலுக்க வந்தபோது பிரச்சனை வரப்போகிறது என்று திமுக வேட்பாளர் முரசொலி கூறியதும் அனைவரும் சிரித்தனர். தொடர்ந்து கால்பந்து விளையாடி சிறுவர்களுடன் புகைப்படம் எடுத்த முரசொலி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.